சாப், நீ வாக்கிங் போய் ரொம்ப நாளாவது சாப், ஒழுங்கா வாக்கிங் வா, ஏன் அவனை லேசியா இருக்க? சாப் சாப், நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா உனக்கு ஃபுட்டு தர மாட்டேன். சாப், ஒழுங்கா வாக்கிங் வா, சொல்றதை கேட்பே மாட்டியா? சாப் சாப் சாப், ஒழுங்கா வா. எவ்வளோ தடவை உன்னை கூப்பிடுது, இப்போ நீ மட்டும் வரலை அப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. ஒரு வழியாக வந்துட்டான். ஓகே, நீ எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, போய் இப்போ நான் தூக்கி போடுற பாலை போய் கொண்டு வா, புரியுதா உனக்கு? ஓகே, சாப் டேக் த பால். இப்போ நான் தூக்கி போடுறேன், கரெக்டாக கொண்டு வந்து என் கையில் கொடு, எடு பார்க்கலாம், பால் எடு, பால் எடு, சாப் வந்து எடு, எடுத்துருவா வா. சூப்பர், குட் பாய், குட் பாய். இப்போ நான் தூரமாக போடுவேன், கரெக்டாக ஸ்மெல் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், ஓகேவா? சாப் டேக் இட், கோ கோ. ஓகே, சாப் போயிட்டான். சாப் டேக் இட், குட் பாய், குட் பாய், வா வா வா, ரிட்டர்ன் வா, சாப் கரெக்டாக பார்த்து வா, வண்டிலாம் வரும், பார்த்து கரெக்டாக வா, சாப் குட் பாய். சூப்பரா சூப்பரா. சரி, மழை பெய்யுது, நீ போய் ரெஸ்ட் எடு. இந்த சின்சன் வேறு கரெக்டாக ஸ்கூல்லேருந்து வர டைம் வந்துருச்சு. தம்போ, என்னதான் ஜாலியாக இருந்தாலும் அந்த ஸ்கிப்டி டாய்லெட்ஸை மறக்கக்கூடாது, அவங்க எப்போ வேணால் வரலாம். எப்பாடா, ஒரு வழியாக ஸ்கூல் முடிஞ்சிச்சுரா, இந்த ஸ்கூலு போயிட்டு வரத்துக்குள்ளே எவ்வளோ டார்ச்சரு. ஓகே, யோசினாக்கா மேடம், வண்டி நிறுத்துங்க. ஓகே, இப்போ நம்ம ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு வந்தாச்சு. டேய் ஃப்ராங்க்லின், கதவை துறடா. டேய் ஃப்ராங்க்லின், டேய் ஃப்ராங்க்லின், டேய் சொரி மண்டியா, கதவை துறடா. டேய் தம்பி, இது ஃப்ராங்க்லின் வீடு இல்லை, அது பக்கத்து வீடு. ஐயையோ, கதவை மாறி போயிட்டோம் போலியே. ஆ, இதான் ஃப்ராங்க்லின் வீடா. டேய் ஃப்ராங்க்லின், கதவை துறடா. வந்துட்டான்டா இந்த வாண்டு பையன். டேய், மண்டையில் கொஞ்சமாவது மசாலா இருக்காடா, பக்கத்து வீட்டில் போய் ஏன்டா கத்துற? ஆல்ரெடி அவனுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை. சரி, உள்ளே வந்து தொலை. என்ன, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? ஸ்கூலில் என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லு. டேய் ஃப்ராங்க்லின், நீலாம் ஒரு அண்ணனடா. என் ஸ்கூலில் இருக்க எல்லாரும் வந்து பார்த்தேன்னா, நேற்று சண்டேனால எல்லாரும் ஜாலியாக ஒயின் வுட்ஸ்க்கு போயிட்டு வந்திருக்காங்க. நானும் இப்போ ஒயின் வுடுக்கு போனேன். ஒயின் வுட் மலையில் போய் நானும் ஃபோட்டோ எடுக்கணும். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட காமிக்கிறாங்க, எனக்கு பொறாமையாக இருக்கு. டேய் சின்சான், நீ இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? உனக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம வந்து ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கோம்ன்ட்டு. அவங்க வர என்னைக்கு வர போறாங்க தெரில. ஸோ ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் வர நேற்று வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அமிச்சாங்க. என்னன்னா, ஸோ ஹைடன்சி கேமுக்கு 5 பேர் வேணுமா? நம்ம இருக்கிறதே 2 பேர், மீதி 3 பேர் எப்படி நம்ம கூப்பிடுறது? நீயே சொல்லு. யாரை கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நம்ம சொல்கிற கதையை நம்ப மாட்டாங்க, எல்லாரும் சிரிப்பாங்க. என்னது, டாய்லெட் உங்ககிட்ட பேசிச்சான்னு சொல்லிட்டு கலாய்க்க தான் செய்வாங்களே தவிர நம்ம சொல்கிறத யாரும் நம்ப போகிறதில்ல. நீயே சொல்லு சின்சான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நான் போயே ஆகணும். நீ அண்ணனே இல்லை. ஆ சரி, வந்து தொலை. எப்படி டார்ச்சர் பண்ணுறான் பாரு. ஏண்டா, அதுவும் உனக்கு நைட் டைமில் தான் போகணுமா? எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறாயா? சரி, வந்து வண்டியில் ஏறு. ஒயின் அடிச்சுக்கு போயிட்டு டக்கு நாங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் வர, புரியுதா? சும்மா அங்கே போயிட்டு அப்படியே அங்கேயே தங்க போகிறான்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எனக்கே இங்கே 1008 வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் வர இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகிறானுங்களாம். அவனுங்களை எப்படி சமாளித்து ஐரன்சிக்கில் ஜெயிக்கிறதுன்னு தெரில. யாரை கூட்டாலும் வர மாட்டுறாங்க, இன்னும் 3 பேர் வர தேவை. டேய் ஃப்ராங்க்லின், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா, என் ஃப்ரெண்ட்ஸு ஐரன்சிக்கில் கில்லாடிடா. யார்? அந்த நேனி, அப்புறம் சீன் ஓட்டுற கசாவ், அப்புறம் கசாவ் இல்லை மசாவா அவன் பேர், அப்புறம் அந்த மூக்கோழிக்கு போ, இவனுங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு, இவனுங்க வந்து ஐரன்சிக்கில் கில்லாடியா? டேய் வெறுப்பத்தாம கொஞ்சம் வாடா, கடுப்பேத்துறோம். மனுஷனே இங்க 1008 பிரச்சனையில இருக்கான். டேய் ஃப்ராங்க்லின், நீ என்ன பத்தி பேசினா கூட பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசாத, உனக்கு ரைட்ஸே கிடையாது. அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், புரியுதா? முத நீ வயிறு உடச்சுக்கு வண்டி விடு. நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் கசாமா, போ, அப்புறம் மசாவ், இந்த 3 பேரும் ஒயின் உடிச்சு போய் போட்டோ எடுத்தானுங்க. நானும் இன்னைக்கு எடுத்தே ஆகணும், என்கிட்ட சீன் போட்டாங்க, நானும் சீன் போடுவேன். நம்ம இந்த போட்டோ எடுத்து சீன் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிப்டி டாய்லெட்ஸை பார்த்துக்கலாம், புரியுதா? முதல்ல வண்டியை ஒழுங்கா ஓட்டுறா, வண்டியை பாரு, ஃபுல்லா ஸ்கிராச் ஆயிடுச்சு. ஐயோ சின்சான், தேம வண்டி இடிச்சுட்டேன், வண்டி வர கொஞ்சம் இன்ஜின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வண்டி வர சரியா போக மாட்டேங்குது. டே நம்ம ரிட்டர்ன் போயிடலாம்டா சின்சான். ஐயோ டே, வண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குடா சின்சான், புரிஞ்சுக்கோடா, வண்டி சரியா ஓட மாட்டேங்குதுடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒயின் வுட்ஸ் போய் ஆகணும். ஜாலி, நம்ம ஒயின் வுட்ஸ் மலையை ஏற போகிறோம். சூப்பர், புரி 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 சைமான், புரி புரி சைமான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒயின் வுட்ஸ் வரப்போகுது, ஜாலி. ஆ சரி, கூட்டு போகிறேன். ரொம்ப கத்தாதரா டேய், ரேடியோ மாதிரியே கத்துறான். ஓகே, இந்த மலையில் போனால் தான் ஒயின் வுட்ஸ் வரும். ஐ ஒயின் வுட்ஸ், வாவ், அங்கே பாரு சின்சான், பேனர் தெரியுதா?
பார்க்கவே அழகாக தான் இருக்குது. எனக்கோ போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை தான், பட் வேலை வேலைன்னு சொல்லி போகாமல் இருந்துட்டேன். பட் இன்னைக்கு நானே போகிறேன். ஐயோ வண்டி ஏற மாட்டேங்குது. ஐயோ வண்டி, சின்சான் வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுராடே, இப்போ என்னடா பண்ணுறது, வண்டி ஓட மாட்டேங்குதுடா, டேமேஜ் ஆயிடுச்சுராடே சின்சான். பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் தான் வாரம் நடந்தே போகலாம், நான் இன்னைக்கு போகாம வீட்டுக்கு வர மாட்டேன், வண்டியை விட்டு ஏறக்கி நம்ம நடந்து போகலாம். ரொம்ப அடம் பிடிக்கிறானே, சரி வந்து தொலை. எப்போ அந்த மலையில் எப்படா ஏறுது, மழை வேற பெய்யுதுரா, மழை பெய்யும் போது மலையில் ஏறணுமாடா, வழுக்குதுரா. சரி இந்த வழியே ஏற முடியல. அம்மா இவன் நம்ம உயிரை வாங்காமல் விடமாட்டான் போல இருக்கு இந்த சின்சானு. ஐயோ இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு போய் ஃபோட்டோ எடுத்து இவனை வெறுப்பேற்றி என்னையே வெறுப்பேற்றுறாய்களே. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு போனால் நீ அவன் கூட சேர்ந்து போக வேண்டியதுடா, என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ணுற. இந்த மலை மேலே ஏற முடியல. எப்பா டே கைகாலாம் தேஞ்சு போச்சுடா, ஐயோ குள்ள கத்திரிக்கா, எப்படா இந்த மலையில் ஏறுறது, எம்மா எம்மா எம்மா. எப்பா ஒரு வழியாக ஏறிட்டேன், அங்கே தான்டா இருக்குது ஒயின் உட்ஸு, சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா, அங்கே போய் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துடலாம். அந்த இடத்துக்கு போறதுக்கு ஏன்டா இப்படி அலையறீங்க? இந்த மலை மேலதான் எங்க அண்ணன் ஆக்ஷன் காமினி இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா பிராங்க்ளின் கஜாமா போல சொன்னாங்க, அவங்க எல்லாரும் ஆக்ஷன் காமின பார்த்தாங்களாம், நானும் இன்னைக்கு ஆக்ஷன் காமின பார்க்காம விட மாட்டேன். இந்த சின்ன பசங்களோட கற்பனை புத்தி நல்லா தான் இருக்கு, என்னென்ன கற்பனை பண்றாங்க பாரு. சரி ஒரு வேளை வைன் உட்ஸுக்கு வந்தாச்சு, என்னடா சின்சான் ஃபுல்லா கேட்டா இருக்கு, எப்படி உள்ள போறது, சரி வா நம்ம அப்படி சுத்தி சுத்தி பார்ப்போம். டேய் இருக்கியா இல்லையாடா, எங்களை ஆலையை காணோம். இதோ பிராங்க்ளின் இந்த புல்லுக்குள்ளதான் இருக்க, எப்பா உள்ள இருந்து வெளியே வரத்துக்குள்ள. சரி சரி நீ சீக்கிரம் போ பிராங்க்ளின், நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏதோ ஒண்ணுங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவனோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. ஆக்சுவலி இந்த ஒயின் உட்ஸ் நானும் ரொம்ப நாள் பார்த்தேன், எனக்கும் இங்கே போகணுன்னு ஆசை தான், பட் உள்ளே போக முடியலையே, எங்கே இருக்கு கேட்டு, ஒரு நாள் அந்த சைடாக இருக்குமா. சரி வாங்க அந்த சைடு டக்குன்னு ஓடி போயிட்டு கேட்டை திறக்க முடியுதான்னு பார்க்கலாம். டேய் சின்சான் வந்துட்டேனடா இருக்க, சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா, என்ன போலீஸ் வண்டிலாம் இருக்குது, இந்த இடமே லைட்டாக பார்க்க மர்மமாக இருக்கே, இந்த சைடும் கேட் லாக்கில் இருக்குது, ஐ திறக்குது, நான் என்ன பண்ணுறேன், உள் சைடாக போயிட்டு அப்படியே கேட்டை திறக்கிறேன், அப்போ தான் சின்சானால் ஈஸியாக வர முடியும். டேய் சின்சான் சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா, நம்ம வந்தாச்சுடா ஒரு வழியா, ஹாப்பியாடா சின்சான், நீங்கள் தானே வரணும்னு ஆசைப்பட்ட. தேங்க்யூ பிராங்க்ளின், நீ என் உண்மையான அண்ணன்டா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. டேய் சின்சான் அமைதியாடுறா, எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குது, எங்கதோ பேய் இருக்குடா. Where are you? Want to play hide and seek? டேய் சின்சான் அங்க கிரானி இருக்குடா. ஐயோ அது என்ன பண்ண போது தெரியல. யா சொட்டடல கிரானிய, உன் அடிச்சு வாயை உடைச்சிருவேன். என்னடா சொன்ன சின்சான், என்ன அடிச்சிருயா, சாவுடா 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 போறா கோயலா சாவுடா சாவுடா, என்ன அடிப்பியா நீ, என்ன அடிப்பியாடா நீ, என்ன அடிச்சிருவானோ அந்த குட்டி பையன், டாய் டாய், எனக்கு கோபமாவது, உங்களை சாவடா 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 சாவடா. அடிய சொட்ட கிளவி சாவடி, வாயில வாங்கடி நாய, சொட்ட மண்டம் நாய, எவ்வளவு தைரியம் தான் தம்பி அடிச்சிருப்பேன், சாவடி 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 சாவடி, சொட்ட உன் மண்டையெல்லாம் பார்த்தாலும் வாந்தி தாண்டி வருது. கோயால இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போகுது தெரியுமா உனக்கு, எவ்வளோ பெரிய பிரச்சனை போகுது தெரியுமா, ஸ்கிபிடி டாய்லெட்ஸ்ன்ட்டு நிறைய டாய்லெட் நம்ம உலகத்தை ஆட்சி செய்ய வருது, நாங்களே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக மலைக்கு வந்தோம், நம்ம நம்பக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த டாய்லெட் சார் எதுக்குறது. என்னடா சொல்ற பிராங்க்ளின், ஸ்கிபிடி டாய்லெட்டா, அடிக்காதடா, நான் உதவி செய்யறேன் உதவி செய்யறேன். கிளவி என் தம்பி அடிச்சதுக்கு எனக்கு மேல செம்ம கோபம் வரும், ஆனா நான் ஏன் உன் உயிரோட விடுறேனா, ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் எனக்கு ஒரு சவால் விட்டுருக்காங்க, அவங்க ஒரு ஹைடென்சி கேம் கனெக்ட் பண்றாங்க, அதுல அஞ்சு பேர் இருக்கணும், ஸோ நாங்க மீதி ஆளுங்களை தேடிட்டு இருந்தோம், கரெக்டா நீயே வந்து சிக்கிட்ட, ஒழுங்கு மரியாதையா நீயே வந்து ஹைடென்சி கேம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிற, புரியுதா? கண்டிப்பா பிராங்க்ளின் கண்டிப்பா, அடிக்காத அடிக்காத, வயசாயிடுச்சு நான் வரேன். சின்சானுக்கு மட்டும் அதை அடிபட்டுச்சு, உன்னை கொன்னே போடுவேன், இரு நான் போய் தண்ணி கொண்டு வந்து உங்கள் மூஞ்சில் தெளிக்கிறேன், அப்போ தான் நீங்கள் ஏஞ்சிப்பீங்க, நான் அடிச்சடியில் கண்டிப்பாக கிராணி மயக்கம் போட்டிருக்கோம். ஏ தண்ணி தெளிச்சிட்டேன், ஏ ஏஞ்சிக்கோ சின்சான், கிராணி ஏஞ்சிக்கோங்க, ரெண்டு பேரும் ஏஞ்சிக்கோங்க, ஒரு வழியாக ஏஞ்சிக்கிட்டீங்களா, இப்போ தான் எனக்கு உயிரே வருது, ஸோ ஒரு வழியாக நம்போ
அந்த ஸ்கிப்டி டாய்லெட் சேலஞ்சுக்கான மூணாவது பேர் கிரானிய சேர்த்தாச்சு, இன்னும் ரெண்டு பேரை சேர்க்கணுமே. டேய் ஃப்ராங்க்ளின், இந்த வண்டி என் புருஷன் மொட்டையோட வண்டிடா, இதை கொஞ்சம் பார்த்து ஓத்துறா ப்ளீஸ்ரா. உன் புருஷனா? அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்? என் புருஷன் செத்து போயிட்டான், அதனாலதான் நான் இங்க யார் யாரெல்லாம் வராங்களோ கோவப்பட்டு சாவடிக்கிறேன். என்னை மன்னிச்சுக்கோ ஃப்ராங்க்ளின், எனக்கு யார் இங்கே வந்தாலும் நான் அடிச்சு தான் போடுவேன். ஏன்னா என் புருஷன் செத்த வேதனை எனக்கு இன்னும் நெஞ்சுக்குள்ளே தான் இருக்கு. அடிய கைவி, உன் புருஷன் செத்துறேன்னு சொல்லிட்டு ஏண்டி என்னை போட்டு அந்த அடி அடிச்ச? நான் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம அடிக்கடி கைவி. ஷட் அப், இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறுத்துங்க, இந்த நான்சென்ஸை நிறுத்துங்க. உன் புருஷன் எப்படி இருந்தால் எனக்கு என்ன? சின்சான் கொஞ்சம் அமைதியாக இரு, எனக்கு இன்னும் ஸ்கிப்டி டாய்லெட்ஸ்க்கு ரெண்டு பேர் வேணும். கிரானி, உனக்கு யாரையாச்சும் தெரியுமா? தெரியும் தெரியும், எனக்கு ரெண்டு பேரை தெரியும், ஈவில் மேன் அப்புறம் டோரேமான். இவங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ வேணா ஊன் சொல்லு ஃப்ராங்க்ளின், நான் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்துடுறேன். சூப்பர் ரிகாவி, இப்போதாண்டி எனக்கு உன் மேலே மரியாதையே வருது. உனக்கு இந்த ரெண்டு பேரையும் தெரியுமா? ஸோ டோரேமான் அப்புறம் ஈவில் மேன், இவங்க ரெண்டு பேரும் உனக்கு தெரியும்னா மறக்காமல் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்துடு. ஸோ அஞ்சு பேர் சேர்ந்துட்டாங்க, சக்ஸஸ். சின்சான், நம்ம எதுக்கு வந்தோமோ அது சக்ஸஸ் ஆயிடுச்சுடா. உன்னால் நம்ம வைன்வுட்ஸுக்கு வந்தோம். வைன்வுட்ஸுக்கு வந்தோடனே இந்த கிழவியை பார்த்தோம். இந்த கிழவிக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ரெண்டு பேரை வச்சு நம்ம ஹைடென்சிக்கு விளையாடுறோம், எப்படியாச்சும் ஜெயிக்கிறோம். கிழவி, நீ எப்படியாச்சு ஈவில்னன் அப்புறம் டோரேமான் இந்த ரெண்டு பேரையும் என் வீட்டுக்கு வர வச்சிரு. ஸோ இப்போ நான் அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு கிழவி, என் வீட்டை நீ நல்லா நோட் பண்ணிக்கோ, அங்கே தான் வந்து நீ அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வர. ஸோ அந்த ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் ஒரு வாரத்தில் எப்போ வேணால் ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ அவங்க வந்தோடனே கேமை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க கேம் ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளுக்கு 10 minutes டைம். ஸோ 10 minutes அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, அஞ்சு பேரையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆயுதத்தை கையில் எடுக்கணும், ஏன்னா அவங்க இந்த உலகத்தை தாக்க ரெடி ஆகிடுவாங்க. ஸோ நம்ம 10 நிமிஷத்தில் மாட்டிக்காமல் எப்படியாச்சு கரெக்டாக தப்பிக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியுது ஃப்ராங்க்ளின், புரியுது. நான் இந்த விஷயத்தை ஈவில் அண்ட் டோரேமான் ரெண்டு பேர்ட்டே சொல்லிடுறேன், அவங்க கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வாங்க, நீ கவலைப்படாத. ம், ரொம்ப தேங்க்ஸ் கிழவி. ஸோ இதான் என் வீடு, இங்கே தான் நம்ம வந்து பார்த்தனா ஒன்றா மீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மீட் பண்ணோன்னே ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் இன்னும் ஒரு வாரத்தில் எப்போனா வருவாங்க. நீ மறக்காமல் டோரேமான் அப்புறம் ஈவில் அண்ட் ரெண்டு பேரையும் கூட்டு வா, நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ அடுத்த எபிசோடில் ஈவில் அண்ட் டோரேமான் ரெண்டு பேரும் நம்மளை ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம அஞ்சு பேரும் ஹைடென்சிக்கில் ஒளிய போகிறோம், ஸ்கிப்டி டாய்லெட் வந்து நம்மளை தேட போகுது. ஸோ அடுத்த எபிசோடுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போட்டால் தான், நிறைய லைக் போட்டால் தான் அடுத்த பார்ட் சீக்கிரமாக வரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்கிப்டி டாய்லெட்ஸோட ஆட்டம் இன்னும் முடியலை, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஹைடென்சிக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ எத்தனை பேர் ஹைடென்சிக்கு வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறது நான் ஃப்ராங்க்ளின். ஸோ என் கூட இருக்கிறது சொட்டத்தலை கிரானி, அப்புறம் சுட்டி பையன் சின்சான். பாய் கைஸ், மறக்காமல் உங்கள் ஆதரவு கொடுங்க. ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் எதிர்த்து போராடணும்னா எங்களுக்கு ஆதரவு வேணும். ஜெய் ஹிந்த்.